நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பட்வேர் பகுதியில் உள்ள கருப்புமன்னோலை பகுதியில் நகராட்சி சார்பாக ஓட்டலில் மீதமாகும் உணவுக் கழிவுகளை சேகரித்து அதில் எரிவாயு உற்பத்தி செய்யும் கூடம் அமைப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு எரிவாயு உற்பத்தி கூடம் அமைத்தால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு சிரமத்துக்கு உள்ளாவார்கள் என கூறி இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நாகமணி தலைமையில் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தி பிக் ஷாப், வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. பொதுமக்கள் சார்பாக ரெண்டாவது வார்டு கவுன்சில் வந்திருக்காங்க. வந்து எம்ஆர்எஃப்ன்ற ஒரு ஸ்கீமில் வந்து அது குப்பை டம்ப் பண்ணுறதுக்காக அங்கே வருது. ஏன்னா வந்து பக்கத்தில் பாலிடெக்னிக் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஊர் பொதுமக்கள் பாலிடெக்னிக், கல்லு வீடு, பட்பயிர் எல்லாமே அந்த சென்ட்ரான பிளேஸ் அந்த இடத்துல போட்டால் மக்கள் கொஞ்சம் இடையூறாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் சார்பாக ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். பொதுமக்கள் சார்பாக வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கணும். இப்போ பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது, வைரஸ் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மிகப்பெரிய வைரஸ்லாம் பாதிக்கக்கூடிய நிலைமை வரணுன்றதுக்காக நாங்கள் வந்து கலெக்டராக இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் தி சிட்டியாக இருக்குது. இப்போ கோர்ட்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு குப்பை போடுறது வந்து நல்லா இல்லை, அது நல்லால பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.